கோட் படம் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகி ஒழுங்குகளும் வெளியாகி கலவையான விமர்சனத்தோடு ஆமை வேகத்தில் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் முதல் 4 நாட்களில் வந்து திருவிழா கோலம் பூண்டது. முதல் நாளே வந்து அவரது ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் கட்டவுட்டுக்கு வந்து ஏகப்பட்ட அபிஷேகம் செய்தும் அதகலம் செஞ்சிருப்பது ஞாபகம் கொள்ளலாம். எப்போதுமே வந்து விஜய் படம்னாலே வந்து அது பண்டிகை தான் அப்படின்றது வந்து கோட் படம் மூலமாக மீண்டுமே வந்து நிரூபித்தும் இருக்காங்க. இந்த படத்தை வந்து பக்கா கமர்ஷியல் படமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து இதில் சென்டிமெண்ட்டு, காமெடி, ஆக்ஷன் வந்து அனைத்தையுமே வந்து ஒரு மசாலா கலவையே கலந்து கொடுத்துருந்தார். இது ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக ரசிகர்களுக்கும் வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இப்பொழுதுமே வந்து படம் வெளியான முதல் நாட்கள் மற்றும் முதல் 4 நாட்கள் வந்து அதனுடைய விமர்சனமும் நன்றாக தான் இருக்கும். அனைவரும் வந்து பாராட்டி தான் வருவாங்க. இது எல்லாமே வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து பார்ப்பதனால முதல் நாள் மற்றும் முதல் 4 நாட்கள் கழித்து சாதாரண ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்கும் பொழுது தான் வந்து அதனுடைய படத்துடைய உண்மையான நிலவரம் என்ன, விமர்சனம் என்ன, அதற்கான வரவேற்பு என்ன, அதற்கான உண்மையான வசூல் நிலவரம் என்னன்றதும் வந்து தெரியும். அதன்படி தான் வந்து முதல் நாட்களும் முதல் 4 நாட்களும் வந்து படத்தை பாராட்டி வந்த விஜய் ரசிகர்கள் அதுக்கடுத்து வந்து சாதாரண ஆடியன்ஸும் பார்க்க தொடங்கினாங்க. முதல் 4 நாட்கள் வந்து டிக்கெட்டே வந்து கிடைக்கல. அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாரம் முதல் 4 நாட்கள் கழித்து தான் வந்து அவர்கள் படத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். சாதாரண ஆடியன்ஸ் படம் பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த படத்தின் மீதான அதிருப்தியும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. பழைய காலத்து கதையும் திரைக்கதையும் வந்து ஒன்று சேர்த்து கொடுத்துருக்காரு, இந்த படத்தில் ஒன்றுமே இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்பொழுது வரும் படங்கள்லாம் வந்து கதையெல்லாம் வந்து புதிதாகலாம் எதிர்பார்க்க முடியாது, இருக்கிற கதையே தான் வந்து வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த கதையை எப்படி வந்து நம்ம இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும், ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ரசித்து கொடுக்கணுன்றதை வந்து தெரிந்து வைத்துக்கும் இயக்குனர் வந்து வெற்றி பெறுவாங்க. அந்த வகையில் தான் வந்து அட்லி வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டும் வந்தார். தற்பொழுது ரஜினி வைத்து இயக்கிய நெல்சனும் வந்து வெற்றி பெற்றிருக்கார். இருந்த பழைய கதையினாலுமே வந்து தற்போது காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து தற்போது இருக்கும் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து வெங்கட் பிரபு வந்து கொஞ்சம் தவறி இருக்காருன்னே வந்து சொல்லலாம். படத்தினுடைய நீளம் வந்து அநியாயத்துக்கு வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து போராக தான் போகுது. செகண்ட் ஹாஃப்லேயுமே வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தாலும் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் போராக தான் போகுது. கடைசி அந்த 40 நிமிடம் மட்டும்தான், 3 மணி நேரத்தில் அந்த கடைசி 40 நிமிட படம் மட்டும்தான் நன்றாக இருக்குது. 40 நிமிட காட்சிகள் வந்து முதல் கட்டத்தில் இருக்கிற படத்தோட போர் அடிக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்து மார்க் அடிச்சது. கடைசி அந்த 40 நிமிடத்தில் கவனம் செலுத்தினவங்க முதல்லிருந்தே படத்தை வந்து படத்தின் மீது கவனம் செலுத்தினவங்க தான் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அதே போல் வந்து இவனுடைய பாடல்கள் வந்து இந்த படத்தில் ஈடுபடலை. ஒரு பாடல்கள் வந்து ஓரளவுக்கு ஈடுபடலை வந்து முழுமையாக ஈடுபடலை. இதனால் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்களில் இந்த படம் வந்து அடுத்தடுத்த நாட்களில் சரிவும் ஏற்படுது. அதே போல் வசூல்லையுமே வந்து நல்லா அடி வாங்கியிருக்கு. முதல் நாள் வந்து 120 கோடி ரூபாய்க்கு வசூல் செஞ்சுருந்தாலுமே வந்து அதன் பிறகு வந்து படிப்படியாக வந்து குறைந்தது. முதல் 4 நாட்கள் வந்து 288 கோடின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. அதன்படி அதன் பிறகு வந்து வசூல் வந்து சுத்தமாகவே வந்து படுத்துச்சுன்னே சொல்லும். தற்போது வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 380 கோடி வரைக்கும் தான் வசூல் செஞ்சுருக்கு. இதனுடைய படம் தயாரித்த செலவு வந்து 400 கோடி, போட்ட காசு கூட இன்னும் எடுக்காத நிலை தான் இந்த படத்துக்கு உருவாகியிருக்கு. ஓணம் பண்டிகை மிலாடி நபியை ஓட்டி வந்து படமாவது வந்து சென்ற வாரம் சனி ஞாயிறுகளில் வந்து விற்க பார்க்கணும்னு வந்து நினச்சாங்க. ஆனால் விற்க பார்க்காத நிலையில் பிரேக் டவுன் ஆகியிருக்கு, படம் வந்து ஓடவே முடியல. இதற்கிடையில் தான் கோட் படத்துக்கான சுவாரஸ்யமான தகவல்களும் வந்து ஒவ்வொன்றாக விழுந்திருக்கு. அதன்படி வந்து கோட் படத்தில் வந்து மோகன் வில்லனாக நடித்திருந்தார். அவரது நடிப்புக்கு வந்து ரசிகர்கள் வந்து தங்களது வரவேற்பு கொடுத்திருந்தாலும் வந்து இவரெல்லாம் வந்து வில்லனா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மோகன் வந்து வில்லனுக்கு ஏற்ற முகமும் கிடையாது. மோகன் இந்த படத்தில் வில்லன் இல்லை அப்படின்னாலும் விஜய் தான் இந்த படத்தில் மெயின் வில்லனாலுமே வந்து மோகன் இந்த வில்லன்றதை ஏற்றுக்கொள்ள முடியல, அது எடுபடலும் இல்லை. இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவே கருதப்படுது. இந்த நிலையில் தான் புதிய தகவலும் ஒன்று வெளிவந்திருக்கு. அதன்படி வந்து முதல்ல வந்து மோகன் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு மாதவனை கேட்டிருந்தாங்க. மாதவன் வந்து இதுக்கு மறுத்ததுனால அரவிந்த் சாமியிடம் வந்து வெங்கட் பிரபு கேட்டதாகவும் சொல்லப்படுது. அரவிந்த் சாமியும் இதில் மறுத்ததுனால கடைசியாக தான் வந்து ஏதாவது ஒரு புதிய வில்லனை போடணும், ஏதாவது ஒரு பழைய ஹீரோக்களை வந்து வில்லனாக இந்த படத்தில் வந்து போடணுன்றதுக்காக வந்து பழைய ஹீரோவை தேடி பிடித்து மோகனை வந்து இந்த படத்தில் வில்லனாக போட்டிருக்காங்க. மாதவனும் அரவிந்த் சாமியும் வந்து தங்களிடம் வந்து கால்ஷீட் இல்லை அப்படின்னு வந்து இந்த படத்துக்கு நோ சொல்லி எஸ்கேப் ஆகியும் இருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் கடைசியாக வந்து மோகன் இந்த படத்தில் வந்து வில்லனாக போட்டிருக்காங்க.
மேலும் இது போல தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.